ஒருத்தரோட கேரக்டர் எப்படி, அது வந்து நமக்கு அவரோட பாடி ஷேப்பு, கை விரல்கள், கால் விரல்கள் இவைகளை பார்த்து நமக்கு சொல்ல முடியும். இது வந்து நமக்கு எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டால், நம்ம ஒருத்தரோட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆக போகுது, இல்லை நம்ம மேரேஜுக்கு அவரை ப்ரப்போஸ் பண்ண போகுது, அப்படி இருக்கும்போது நமக்கு அவரோட கேரக்டர் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு இது யூஸ் ஆகும். இது ஒரு சயின்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது ஒரு சர்வே டைப் இவாலுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா ஒரு 1000 பேர்களில் நம்ம சர்வே செஞ்சு பார்த்தா அதில் ஒரு 80-90% பேருக்கும் இந்த கேரக்டரிஸ்டிக்கு சேமாக இருக்கும். நம்ம இந்த இவாலுவேஷனில் வந்து கால் விரல்கள் தான் எடுக்க போகுது. இந்த இவாலுவேஷனில் நம்ம ஷூ போட்டிருந்தால் நமக்கு கால் பார்க்க முடியாது, ஷூ இல்லாமல் இருந்தால் நமக்கு கால்களை பார்க்கணும், கால் விரல்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வந்து 9 விதமான கால் விரல்கள் இருக்குது. முதல்ல வந்து ஈஜிப்சியன் டோ அப்படின்னு சொல்லுவோம். உலகத்தில் இருக்கிறதுல நிறைய பேருக்கும் இந்த மாதிரி விரல்கள் தான் இருக்கும். இவங்களோட கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இவர் வந்து ரொம்ப பியூட்டி கான்ஷியஸாக இருக்கும், அழகு அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணும், ரொம்ப செல்ஃப் எஸ்டீமாக இருக்கும். அப்படின்னா எனக்கு இந்த விஷயம் அழகா பண்ண முடியும், இந்த விஷயம் என்னால மட்டும்தான் செஞ்ச முடியும், இது என்னால மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு இமேஜ் வந்து மத்தவங்களுக்கு இருக்கணும். அந்த மாதிரி இவர் ரொம்ப பாசமா இருக்கும். இப்போ வைஃபு கிட்டையா இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையா இருந்தாலும், சின்ன குழந்தைங்களுக்கிட்டையா இருந்தாலும் சரி, ரொம்ப பாசமா இருக்கும். இவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு தாராளமா இருக்கும், சீக்கிரமா கூட இவர் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்துடும். மோஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா, ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல இவர் அழகா சால்வ் பண்ணும் அந்த ப்ராப்ளம். இவருக்கு வந்து டிராவலிங் ரொம்ப நல்லா பிடிக்கும். அந்த மாதிரி சீக்ரெட்ஸ், இப்போ நம்ம ஒரு விஷயம் அவர்கிட்ட சொல்கிறது நம்பி நமக்கு சொல்லலாம், அவர் யார்கிட்டையும் போயிட்டு சொல்ல மாட்டான் அப்படின்னு. அந்த மாதிரி இனி ஒரு டைப்பு கால் விரல்கள் தான் ரோமன் டோ அப்படின்னு சொல்லும். இது வந்து முதல்ல இருக்கிற 3 கால் விரல்கள் சேமாகவும் இருக்கும், ஒரே ஹைட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வர கடைசியில் இருக்கிற 2 கால் விரல்கள் வந்து லைட்டாக கீழே இருக்கும். இவரை நம்ம பார்த்தா இவரோட பாடி ஷேப்பு வந்து பேலன்ஸ்டாக இருக்கும், பாடி ஹைட்டுக்கு சேர்ந்த மாதிரி வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம், ப்ரொபோர்ஷனல் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி இவருக்கு வந்து அட்வென்ச்சர் நல்லாவே பிடிக்கும். ரோமண்டோ இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி இவர் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்காக எது வேணாலும் செய்யும். பெண்களாக இருக்குது இந்த மாதிரி விரல்கள் இருக்கிறது அப்படின்னா, இவர் வந்து பப்ளிக் ஸ்பீக் நல்லாவே பண்ணும், ஒரு ஷை டைப்பாக அந்த மாதிரி இருக்காது. ஒரு விஷயம் ஒருத்தர்கிட்ட சொல்லணும், இல்லை 10 பேர் முன்னாடி நின்று பேசணும் அப்படின்னு சொல்லியா, ஒரு லேடியாக இருக்கு இந்த மாதிரி விரல்கள் இருக்கிறவர்கள் அப்படின்னா அவர் அழகாகவே பேசும். இனி ஒரு டைப்பு விரல்கள் தான் கிரீக் டோ அப்படின்னு சொல்லும். இது என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், 2வது இருக்கிற விரல் வந்து கொஞ்சம் கூட ஹைட் அதிகமாக இருக்கும், மிச்சதி இருக்கிற விரல்கள் வந்து அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி இறங்கி வரும். இந்த உலகத்தில் இருக்கிறதுல 22% பேருக்கும் கிரீக் டோ தான் இருக்கிறது. இவர் வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அதிகமாக இருக்கும். இவர் வந்து ஜிம்முக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி விஷயங்கள் இவருக்கு நல்லாவே பிடிக்கும். இவர் வந்து ஹைலி கிரியேட்டிவாக கூட இருக்கும், ஒரு புதுசாக ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நல்லாவே பிடிக்கும் இவருக்கு. லீடர்ஷிப் குவாலிட்டியும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஒரு 10 பேரில் ஒருத்தரை லீடராக நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி விரல்கள் இருக்கிறவங்களை நீங்கள் கண்டுபிடிச்சா அவர் அழகாகவே அந்த விஷயம் சால்வ் பண்ணும், அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்க கையில் இருக்கும். அந்த மாதிரி இவர் கையில் ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும், ஒரு இவர் வந்து இவர் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இவர் ஸ்ப்ரெட் பண்ணும், கொஞ்சம் ஒரு ஃபன்னி டைப்பாக இருக்கும், அந்த மாதிரி ஆர்டிஸ்டிக்காக கூட இருக்கும். இனி ஒரு டைப்பு விரல்கள் தான் பெசன்ட் டோ அப்படின்னு சொல்லும். காலில் இருக்கிற விரல்கள் எல்லாமே ஒரே ஹைட்டில் இருக்கும், எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. இவரோட கேரக்டர் எப்படின்னு கேட்டால், கைண்ட் ஹார்ட்டடாக இருக்கும். ஒரு விஷயம் நம்ம அவர்கிட்ட கடகடான்னு பேசியா கூட அவர் மன்னிக்கிற மாதிரி ஒரு மனசு அவருக்கு இருக்கும். அந்த மாதிரி அவர் வந்து தாட்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டிசிஷன் மேக்கிங்கு வந்து இவர் டிலே இருக்கும், அது வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, இல்லை நெகட்டிவாக இருந்தாலும் சரி, எடுக்கிற முடிவு வந்து அழகாக அது கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆட்டிடியூடு இருக்கு இருக்கும். இப்போ ஒரு மீட்டிங் நடக்கிறதுல நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் இவரை முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணும். இப்போ நம்ம அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்கில் நிறைய விஷயங்கள் வரும். ஏன்னா இவர் சொல்கிற விஷயங்கள் பார்த்தா அது நமக்கு இது செய்ய முடியற, ஆக்சுவலாக அக்குரேட்டாக செய்ய முடியற ஒரு விஷயந்தான் இவரை முன்னாடி வைக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எடுத்தா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிஸ்னஸுக்கு பார்ட்னராக சேர்த்தாலும் சரி, நமக்கு டிபெண்ட் பண்ணி கூட இவரை எது வேணாலும் பேசலாம். அவர் வந்து ஒருத்தரை ஏமாத்துற மாதிரி கேரக்டர் இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து இவர் இமோஷனல் ஆகாது. ஒரு விஷயம் நம்ம சொல்கிறது திடீர்னு சொல்கிறது, அது வந்து அதுக்கு அவர் இமோஷனல் ஆகாது. அந்த மாதிரி சீக்கிரமாக டென்ஷனும் ஆகாது. ஒரு விஷயம் அவர் கேட்டால் பொறுமையாக அது கேட்டு அதுக்கு என்ன முடிவு எடுக்கணும் அதுதான் எடுக்கும். அந்த மாதிரி இனி ஒரு டைப்பு கால் விரல்கள் இருக்குது. கடைசியில் இருக்கிற விரல் மட்டும் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். இவர் வந்து ரொம்ப ஷை டைப்பாக இருக்கும். ஒருத்தர்கிட்ட பேச சொல்லையாலும் கூட இவருக்கு அந்த பேச்சு நல்லா வராது, ஓப்பன் மைண்டடே இருக்காது. இவர் ஒரு விஷயம் ஒரு டிசிஷன் எடுத்தால் கூட மற்றவங்களோட டிசிஷன் இவர் வந்து மதிக்க மாட்டான், இவர் எடுக்கிற டிசிஷன் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகும். ஒரு விஷயத்துக்கும் நமக்கு இவரை நம்ப முடியாது.
அவர் வந்து ஒரு இன்வெர்ட் டைப்பாக இருக்கும். இனி ஒரு டைப்பு கால் விரல்கள் இருக்குது. ஒவ்வொரு விரலுக்கும் கேப் இருக்கும், ஒன்றுக்கொன்று கேப் இருக்கும். இவரோட கேரக்டரிஸ்டிக் எப்படின்னு பார்த்தா, இவர் வந்து எந்த விதமான ஒர்க்கு செய்கிறதுக்கும் ரெடியாக இருக்கும். ஒரு விஷயம் அவர் பொசிஷனில் இருக்குது, இது விஷயம் பண்ணும் அப்படின்னு சொல்லியா கூட அவர் வந்து அது முடியாது அப்படியெல்லாம் சொல்ல மாட்டோம். ஓப்பன் மைண்டடாக இருக்கும். அந்த மாதிரி அட்வென்ச்சர் ரொம்ப நல்லா பிடிக்கும் அவருக்கு. இவர் வந்து யாரையுமே எதுக்குமே இவர் பயப்பட மாட்டான். ஏன் விஷயம் யாரும் பார்க்கறது வேணாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு கேரக்டர். இனி ஒரு டைப்பு கால் விரல்கள் எப்படின்னு கேட்டால், முதல்ல இருக்கிற கால் விரல்களும் இனி நெக்ஸ்ட் இருக்கிற நாலு கால் விரல்களுக்கும் இடையில கேப் இருக்கும். நல்லாவே நமக்கு அந்த கேப் தெரியற மாதிரி ஒரு கேப் இருக்கும். இவங்களோட கேரக்டரிஸ்டிக் எப்படின்னு பார்த்தா, இவர் வந்து ஒத்தையா தான் இருக்கும். இவருக்கு லோன்லினஸ் ரொம்ப நல்லாவே பிடிக்கும். இவர் வந்து டிராவல் பண்றதுக்கு ரொம்ப நல்லாவே பிடிக்கும். தேவை இருக்கிற விஷயம் இருந்தாலும் சரி, தேவை இல்லாத இருக்கிற விஷயம் இருந்தாலும் சரி, இவர் டிராவல் பண்றதுக்கு இவருக்கு ரொம்ப நல்லாவே பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக இருந்தாலும் சரி, இவர் ஆர்கியூ பண்ணினே இருக்கும். இப்போ அவர் சொல்கிற விஷயம் கரெக்டாக இருந்தாலும் சரி, இல்லை தப்பாக இருந்தாலும் சரி, அவர் அந்த சைடு வித்து மாறவே மாட்டோம். அந்த மாதிரி இனி ஒரு டைப் இருக்கிறது என்னன்னு கேட்டால், இன்க்ளைன்டு டைப் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல இருக்கிற ரெண்டு கால் விரல்கள் பக்கத்தில் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு கேப்பு, அதுக்கப்புறம் தான் இனி இருக்கிற மூணு விரல்கள் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி இருக்கும். இவர் வந்து கேரக்டரிஸ்டிக் எப்படின்னு கேட்டால், இவர் கொஞ்சம் தாட்ஃபுல்லாக இருக்கும். ஒரு விஷயம் சொல்லியா கூட அவர் கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லும். இவர் வந்து இண்டிபெண்ட் நேச்சராக இருக்கும். அப்படின்னு கேட்டால், நல்லா ஒர்க்கு செய்யும், அதில் தோத்தா கூட மறுபடியும் அந்த தோத்த விஷயத்தில் இருந்து படித்து மறுபடியும் அதை ரெடி பண்ணி எப்படியும் அதை ரெடி பண்ணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருக்கும். இப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் எப்படி அந்த பல்பு கண்டுபிடிச்சதோ அந்த மாதிரி, ஒரு விஷயம் எவ்வளவு போரிங்காக இருந்தாலும் சரி, அது லைஃப்பில் ஆனால் கூட மறுபடியும் மறுபடியும் செய்யறதேனே இருக்கும். அவருக்கு வந்து அதுக்கு சக்ஸஸ் ஆகிறது தான் அவரோட மைண்டோட செட்டு. அது சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் அவர் ட்ரை பண்ணினே இருக்கும். இந்த மாதிரி கால் விரல்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப சைலண்ட் டைப்பாக இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவர் டென்ஷனே ஆகாது. ஆறுகிட்டேயும் எடுக்க முடுக்கு அப்படின்னும் அவர் பேச மாட்டான். ரொம்ப காம் அண்ட் குவைட்டாக தான் அவர் வேலை செய்யும், இல்லை பேசும், எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை இருக்கும். கடைசியில் இனி ஒரு டைப் இருக்குது. அது எப்படின்னு கேட்டால், நம்ம கடைசியில் இருக்கிற அந்த சின்ன விரல் அது மட்டும் இண்டிபெண்ட்டாக மூவ் பண்ண முடியும். இது வந்து இவருக்கு என்ன கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு கேட்டால், இது ரொம்ப இன்டர்னல் மோட்டிவேஷன் கொடுக்குற டைப் ஒரு கேரக்டராக இருக்கவங்க. செல்ஃப் ட்ரிவனாக இருக்கும். ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டு இவருக்கு பண்ணி வேண்ட அவசியம் கிடையாது. ஒரு விஷயத்துக்கு இவர் போகணும் இல்லை செய்யணும் அப்படின்னா யாரும் டிபெண்ட் பண்ணி ஒன்றும் பண்ண மாட்டோம். உள்ளிலே இருந்து அவருக்கு என்ன செய்யணும் அது கரெக்டாக ஐடியாவில் இருக்கும், அதை அவர் எப்படியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஒரு யாருடைய ஹெல்ப் அவருக்கு வேணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு விஷயம் படிக்குது, ஒருத்தர் சொல்லி கொடுத்தே ஆகணும் அப்படியெல்லாம் அவசியம் கிடையாது. ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். ஒரு விஷயம் அவர் பண்ணுறது அப்படின்னா அவர் ரொம்ப சுறுசுறுப்பாக தான் இருக்கும். அந்த விஷயம் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக தான் அவர் செய்யும். கண்டிப்பாக இதில் இருக்கிற 9 விதமான கால்விரல்கள் நான் இப்போ சொல்லியிருக்கேன். இதில் ஏதோ ஒரு கேரக்டரிஸ்டிக்கு ரெண்டு கூட சேர்ந்து கூட வரலாம். அப்படின்னா ரெண்டு கேரக்டரிஸ்டிக் கூட வரலாம். இப்போ வந்து இன்க்ளைன் டைப்பும் இருக்குது, அந்த மாதிரி கிரீக் டோவோட கேரக்டரிஸ்டிக்கு கூட இருக்குது கால்விரல்களில். அப்படின்னா ரெண்டுடையும் சேர்ந்த கேரக்டரிஸ்டிக் வரும், இல்லை எல்லாருக்குமே ஒரே டைப். இப்போ ரோமன் டோன்னு சொல்லியிருந்தால் ரோமன் டோ மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ரோமன் டாவும் அந்த மாதிரி பெசன்ட் டாவும் சேர்ந்து கூட வரலாம். அப்போது வந்து இதோட மிக்சட் கேரக்டரிஸ்டிக் தான் அவருக்கு இருக்கும். இது வந்து நமக்கு ஒரு நம்ம மேரேஜுக்கு போகுது, ஒரு பொண்ணு பார்க்க போகுது, அதோட கேரக்டரிஸ்டிக் எப்படியா இருக்கும், ரொம்ப ரஃப்பாக நமக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தால் கீழே கமெண்டாக கேட்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணலாம். மேலும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்யூ.